எதிரும் புதிரும் துறைகிறது. ஸ்மார்ட் சிட்டிகள் உருவாக்கப்படுகின்றன. தமிழகத்தில் 12 நகரங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. சென்னை, கோவை, திருச்சி, திருப்பூர் உட்பட 12 நகரங்கள் இதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் ஸ்மார்ட் சிட்டிகள் ஏன் உருவாக்கப்படுகின்றன? எல்லா நகரங்களுக்கும் கவனம் செலுத்தப்பட வேண்டுமா? நகரமயத்தை தடுக்க முடியுமா? கிராமங்களில் கவனம் செலுத்த வேண்டுமா? உண்மையில் நகரங்களில் கவனம் செலுத்தினால் கிராமங்களிலும் கவனம் அதிகமாகுமா? இதை பற்றி தொடர்ந்து பேசுவோம். திரு ஜிகிதாஸ், திரு பொன்முடி பேசும்போது ஏற்கனவே இருந்த பல்வேறு திட்டங்கள் இந்த ஆட்சியில் செயல்படுத்தப்படுகின்றன அப்படின்னு சொன்னார். ஆனால் நகரங்களில் கவனம் செலுத்துவது என்பது நீங்கள் சொன்னீர்கள், எதற்காக 98 நகரங்கள் எல்லா நகரங்களும் கவனம் செலுத்த வேண்டும் என்று. குறிப்பிட்ட நகரங்களை கவனம் செலுத்தி அந்த நகரங்களை மேம்படுத்தினாலே கிராமங்களிலிருந்து மக்கள் நகரங்களுக்கு இடம் பெயர்ந்தால் கூட அவர்களும் வசதியுடன் வாழக்கூடிய சூழல் ஏற்படும். இது நகரத்தை இன்னும் கூட சிறப்பாக வைத்திருக்க உதவும். இந்த தேசிய ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டத்தின் கீழ் ஏற்கனவே வந்து மன்மோகன் சிங் அரசு ரெண்டு யூபிஏ 1லையும் யூபிஏ 2லையும் அதை வந்து செயல்படுத்தினாங்க. அதனால தான் எக்ஸோட சதா சிட்டிக்கு வர்றது ஓரளவு தடைப்பட்டது. மக்கள் அதை வந்து டெவலப் பண்ணி அதை பரவலாக்கிட்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து தமிழ்நாடு ஓரளவு இந்த கிராமப்புறங்கள் வளர்ச்சி அடைந்துட்டுருக்கு. வளர்ந்து இது வந்து பல்வேறு திட்டங்கள்னால வளர்ச்சி அடைஞ்சிட்டு தான் இருக்குது. அதான் பேசிக்காக ஆரம்பத்தில் இப்போ ஒன்று வந்து படிப்பறிவு, பெருந்தலைவர் காமராஜுக்கு கான்ட்ரிபியூஷன் அது ஒன்று. ரெண்டாவது வந்து மக்கள் வந்து இவங்க படித்து கொஞ்சம் இதாக ஒன்றுனா வெளிநாட்டுக்கு போகிறாங்க, அல்லது இங்கே இதில் வந்து சிட்டிக்கு வந்து வேலை கிடைக்கலன்னா அங்கேயே போகிறாங்க. பட்டு இங்கே உள்ள முந்தைய அரசாங்கங்கள் கூட சில பல ஃபேக்ட்ரிகள் எல்லாம் உருவாக்குனா அதிமுக அரசு ஒன்றும் பெருசாக ஃபேக்ட்ரி லெவலில் வந்து வேலைவாய்ப்பு திட்டங்களை கிராமப்புறங்களில் ஒன்றும் டெவலப் பண்ணது மாதிரி தெரில. அடுத்தது வந்து நண்பர் சில பாயிண்ட்களை சொன்னார். அதாவது இந்த தூய்மை இந்தியா திட்டம் ஒன்று கொண்டு வந்தார், அது பேர் மாற்றி வச்சாங்க ஏற்கனவே ஸ்வச் பாரத்னு. ஸ்வச் பாரத் தான் அது, இந்த இந்தியா நமக்கு புரிய மாட்டேங்குது. ஸ்வச் பாரத் தானே தூய்மை இந்தியா, தூய்மை இந்தியா இல்லை புரியாது, எங்களுக்கு உண்மையிலே புரியாது. ஏற்கனவே அத்வானி அவர்கள் ஒரு இந்த திட்டம் வந்து மோடி அவர்கள் அறிவித்த உடனே அத்வானி அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார். இந்த இங்கிலீஷில் எழுதி வச்சுன்னு பேசுகிறவங்களும் ஒன்றும் புரியும் இல்லை இல்லை இல்லை. அதாவது இந்தியா தான் அகமதாபாத், எனவே தொகுதியில் வந்து அகமதாபாத் தான் தொகுதியில் ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னால் மத்திய அரசு கொண்டு வந்த திட்டத்தை ஏன் தொகுதியில் செயல்படுத்தினேன்னார் மோடி அனௌன்ஸ் பண்ண அன்றைக்கே சொன்னார். ஒரு செய்தி சொன்னார். அது மாதிரி ஏற்கனவே மன்மோகன் சிங் அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட திட்டம், அது வந்து ஆடம்பரம் இல்லாமல் அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாமல் பண்ணி வச்சுருந்தாங்க, அதான் உண்மை. அது மாதிரி பல்வேறு விளம்பரம் கொடுக்கப்படுகிறது என்று கூறுகிறீர்கள். அதன் மூலம் தான் எல்லோரையும் சென்று சேர்ந்திருக்கிறது. கல்லூரி மாணவர்கள், பல்வேறு தனியார் நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருமே அதை. எத்தனை பேர் எத்தனை சிட்டியில் இருக்குது, எங்கள் தெருவில் வந்து பாருங்களாம், வாங்க மூக்க பிடிக்காமல் போக முடியுமான்னு பார்ப்போம், வாங்க. செயல்படுத்த அதாவது கார்பரேஷன் ஒன்று இருக்கு, அங்கேயே வேலை செய்துட்டு இருக்காங்க, குப்பையை கொட்டி வச்சிருக்காங்க. எங்க ஆபீஸும் வந்து ஒரு சின்ன நெல்சன் மாணிக்க ரோட்ல தான் இருக்கு ஆபீஸ். நீங்க அந்த இதுல வந்து பெண்கள் எல்லாம் அந்த கண்ணை மூடிட்டு ஓடுறாங்க, என்ன ஒண்ணு இருப்பாங்க சைடுல. ஆண்கள் எல்லாம் போகும்போது வந்து மூக்க பிடிச்சிட்டு தான் போகணும். விளம்பரம் போகவில்லைன்னு சொல்றீங்களா? இல்லை, விளம்பரம் போக இல்லைன்னா செயல்படுத்தவில்லை. செயல்படுத்த அரசாங்கமும் செயல்படுத்த வேண்டும். மாநில அரசும் சரி, மத்திய அரசும் சரி, அணைந்து செயல்படுத்தணும். மத்திய அரசுக்கு என்ன அதை செயல்படுத்த வேண்டிய, மத்திய அரசு அதை கண்காணிக்கணும். மாநில அரசு செயல்படுத்தலைன்னா மத்திய அரசு கண்காணிக்க வேண்டும். விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் அந்த திட்டத்தினுடைய நோக்கம். விழிப்புணர்வு ஏற்பட, விழிப்புணர்வு எத்தனை பேர், அட்வர்டைஸ்மெண்ட் கொஞ்சம் பணம் செலவு பண்ணணும், மக்கள் வரி பணத்தை கொஞ்சம் பணம் செலவு பண்ணணும், அட்வர்டைஸ் பண்ணணும். இந்த இவருக்கு நடிகர் ஒருத்தரை வச்சுட்டு கொஞ்சம் அட்வர்டைஸ் பண்ணணும், அவருக்கு கொஞ்சம் காசு கிடைச்சது, அவ்வளோதான் அவ்வளோதான், அதோட நடத்து போச்சு. அது இதே மாதிரி பல்வேறு திட்டங்கள், அதே மாதிரி ஆதார் அட்டை. ஆதார் அட்டை வந்து அவங்க பிஜேபி ஆண்ட மாநிலங்களில் எல்லாம் எதிர்த்தாங்க, இது மோசமான திட்டம்னு. இப்போ விழுந்தடிச்சு கம்பல் பண்ணி ஆதார் அட்டை கட்டாயம் வேணும்னு ஒரே கூக்குரல் போடுறாங்க. எல்லா திட்டங்களும் அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் கோல் பிளாக்கை பற்றி நண்பர் சொன்னார். கோல் பிளாக்கு, இந்த கோல் பிளாக் ஒதுக்கீடு வந்து இந்த பிஜேபி அரசாங்கம் வாஜ்பாய் அரசாங்கம் ஒதுக்குறது 39 கோல் பிளாக்கு. இந்த 10 வருஷத்தில் இவங்க மன்மோகன் சிங் ஒதுக்குறது 132. ஆக இந்த 39 தான் இப்போ வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல இல்லாத ஊழல் இதுல வரல. அதான் என்ன இருக்குதா சொல்லுங்க. இன்னொன்னு வந்து இந்த இதை பத்தி சொன்னார், 2G பத்தி சொன்னாரு. 2G என்ன நடந்ததுன்னா, பிரமோத் மகாஜன் தான் ஆரம்பிச்சு வச்சாரு, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் ஆரம்பிச்சு வச்சாரு. அவர் ஆரம்பிச்சு வச்சாரு, அவர் அவருக்கு அண்ணனே ஒட்டி இது சுட்டு கொண்டு விட்டாரு. பண விஷயம், பண விஷயங்கள் சுட்டு கொண்டது யாரு,
இந்திரா காந்தி சுட்டுக் கொண்டது யாரு? ராஜீவ் காந்தி சுட்டுக் கொண்டது சுட்டுக் கொண்டது யார்? சஞ்சய் காந்தி எப்படி மரணம் அடைந்தார்? ஆதாயமா எடுத்துக்கிறாங்க. இது வந்து நம்ம வந்து அதுல தலையில உப்பு தின்னவும் தண்ணி யாராவது உப்பு தின்னா உடனே தண்ணி குடிச்சாகணும். அது எந்த கட்சியா, பிஜேபியா இருந்தாலும் காங்கிரஸா இருந்தாலும் கம்யூனிஸ்டா இருந்தாலும் திமுகவா இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் தப்பு பண்ணவும் ஜெயிலுக்கு போனோம் அல்லது தண்டனை பெற்றாக வேண்டும். அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஸ்மார்ட் சிட்டியை பற்றிய பொறுத்த அளவில் ஏற்கனவே நம்ம பேசினது மாதிரி இந்த ஸ்மார்ட் சிட்டி வந்து நல்ல திட்டம் தான், பரவலாக்கப்பட வேண்டும். இருக்கிறத வந்து எக்ஸிஸ்டிங் சிஸ்டத்தை, இப்போ அதில் பல்வேறு சரத்துக்கள் இருக்குது. அந்த ஸ்மார்ட் சிட்டி ஸ்கீம் வந்து இங்கே மட்டும் இல்லை, அமெரிக்காவில் இருக்குது, ஜெர்மனியில் இருக்குது, ஃப்ரான்ஸில் இருக்குது, பல்வேறு நாடுகளில் செயல்படுத்திட்டு வந்த திட்டங்கள் தான், உலகம் முழுவதும் இருக்குது, எல்லா நாடுகள்லையும் இருக்குது. அந்த திட்டத்தை காப்பி அடித்து தான் பண்ணுறோம். ஏற்கனவே அரசாங்கம் நடைமுறைப்படுத்திய திட்டம், அந்த திட்டம் வந்து பரவலாக்கப்படுறது. இதை வந்து எல்லா சிட்டியையும் டெவலப் பண்ணுற அளவுக்கு வேகம் காட்டப்பட்டதா? கடந்த ஸ்மார்ட் சிட்டிக்கு நோக்கம் வந்து இப்ப நிலம் கையெழுத்துப்படுத்தலை பற்றி சொன்னாரு. நிலம் கையெழுப்படுத்தல் எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, இவங்களை மக்களை வந்து விவசாயிகளை வந்து கஷ்டப்படுத்தி அந்த நிலத்தை கையெழுப்படுத்தி இந்த ஸ்மார்ட் சிட்டி கொடுக்கலான்னு கணக்கு போடுறாங்க. கணக்கு போட்டால் இது யாரு காட்ட, வாட் காஸ்ட்? இப்போ 65 ஏக்கர் பற்றி சொல்லுங்க, நான் அதை கேட்ட அது போல் சொல்லுங்க. 65 ஏக்கர் வந்து அந்த ட்ரஸ்ட் வந்து இப்போ வந்து ராஜீவ்காந்தி ட்ரஸ்ட்டு, அது பப்ளிக் ட்ரஸ்ட், அது பப்ளிக் ட்ரஸ்ட், அது வந்து பொதுவான ட்ரஸ்ட். அந்த ட்ரஸ்ட்டுக்கு அந்த காலத்தில் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இருக்கீங்களா? ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க, சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா, மூணு பேர் தான், 6 பேர் 7 பேர் அதுல ஏழு பேர் தவறு கிடையாது பாராளுமன்றத்தில் பிஜேபி ஆதரவோட ஒரு சட்டம் பாஸ் பண்ணியாச்சு. அந்த சட்டத்தை வச்சுட்டு அதுக்கு மேல உங்களுக்கு அது சட்டத்துக்களை ஏன் வெட்டுறீங்க? நகரத்துக்கு பொது கிராமத்தில் உள்ள விவசாயிகள், கிராமத்து ஜனங்க வருவதை தடுப்பதற்கு அவசியமான முறையில் கிராமிய முன்னேற்றத்தை கொண்டுட்டு வரணும்னா விவசாயத்தை மேம்படுத்தணும், வளர்க்கணும். விவசாயத்தை வளர்த்தெடுக்கிறது, நவீனப்படுத்துறது, விவசாயிகளை பாதுகாக்கிறது, விவசாயிகள் உற்பத்தி பொருளுக்கு நியாயமான விலை கிடைக்க செய்வது, இதை உத்தரவாதப்படுத்தின வேலை வாய்ப்பு அப்போ பெருகும் கிராமத்தில். நகரத்தை நோக்கி ஜனங்க வராது. இவங்க என்ன நினைக்கிறாங்க, விவசாயிகளை பற்றி எந்த கவலையுமே இல்லை. அவங்க காங்கிரஸாக இருந்தாலும் பிஜேபியாக இருந்தாலும், ஏற்கனவே பிஜேபி 6 வருஷம் ஆண்டுது, ஒன்றும் புதுசு இல்லை. பிஜேபி இப்போ மோடி, முன்னாடி வாஜ்பாய், அவ்வளவுதான். காங்கிரஸ் ஆண்டாலும் இந்த அரசு ரெண்டு கட்சியுமே இந்த தேசத்தினுடைய பெருமுதலாளிகள், கார்பரேட் ஏஜென்சியாக செயல்படுறாங்க. தொழில் வளர்ச்சி என்ற பெயரில் தொழில் முதலீட்டாளர்களுக்கும் தொழில் அதிபர்களுக்கும் உதவி பண்றது முறையில் கொள்கை அமைக்கிறாங்க. இந்த தேசத்தின் விவசாயம் நிலை குறைந்து நாசமாக்கப்படுகிறது. ஏராளமான விவசாயிகள் தற்கொலை பண்றாங்க, அந்த அளவில் இருக்கு. விவசாய பொருட்கள் எல்லாம் அவசியப்படும் போது இறக்குமதி பண்றாங்க. உற்பத்தி பண்ணி மார்க்கெட்டு கொண்டு வந்தாங்கன்னா நல்ல விலை கிடைக்கும், அந்த டைம்ல இறக்குமதி பண்ணுவாங்க அதே பொருளை. உற்பத்தி பண்றவங்க நியாயமான விலை கிடைக்காது, அப்படி ஒரு ஏற்பாடு. இடையில ஆன்லைன் பிசினஸ் கொண்டுட்டு வந்தாங்க. இது வர்த்தக சூதாடிகள் புகுந்து வரைய அந்த விலை விவசாயிகளுடைய பொருளுக்கு நியாய விலை கிடைக்காம பண்ணிவிட்டாங்க. எனவே கிராமத்தில் உள்ள ஜனங்க ஒன்று ரொம்ப கம்மியான நிலம் உள்ளவங்க இருக்காங்க, அவங்க கூலி விவசாயியாக மாறிட்டாங்க. அடுத்தது ஏற்கனவே கூலி விவசாயி நகரத்தை நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உழைக்கணும் இல்லை, அந்த முறையில் தான் நகரமயமாக்கல் என்பது அதிகமாக நடந்து விடுவது. நகரமயமாக்கல் என்பது தமிழகம் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட். அந்த அதனால ஸ்மார்ட் சிட்டி யாருக்கானதுன்னு நினைக்கிறீங்க? ஸ்மார்ட் சிட்டி தொழில் அதிபர்களுக்கும் தொழில் முதலீட்டாளர்களுக்கும் தொழில் வளர்ச்சி என்ற பெயரில் ஏற்பாடு பண்றாங்க. நீங்க அந்த அடிப்படையில் வரும் தொழில் முதலீட்டாளர்கள் சொன்னீங்க, தொழில் முதலீட்டாளர்கள் தேவை தானே?
தொழில் முதலீட்டாளர்கள் தேவை, தொழில் முதலீட்டாளர்களே தேவையில்லை. இந்த தேசத்துல அவங்க மட்டுமா இருக்காங்க? பலனடைவது கம்மி. உள்ளவங்களுக்கு மாளிகையில உள்ளவங்களுக்கு வீட்டு வேலை செய்யறதுக்கு ஆள் வேணும்ல, அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த மாதிரிலாம் நடந்தது. எதுக்காக நான் சொல்றேன்னா, ஸ்மார்ட் சிட்டி வளர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில் தவிர்க்க முடியாது, அது இந்த தேசத்தின் தேவை. ஆனா ஸ்மார்ட் சிட்டி நகரத்தை நோக்கி மூலம் யார் வளருவார்கள்? இதன் மூலம் வளர்றது முதலீட்டாளர்களும் வசதி படைத்தவர்களும் தான். ஒரு வகையில் அப்பர் மிடில் கிளாஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும், மற்றபடி சாதாரண பாமரர்களுக்கு ஒண்ணு கிடைக்க போறது. அதாவது இன்னமும் கிராமத்தில் இருந்து நகரத்துக்கு பிழைக்க வராங்கல்ல, அதை தடுக்கிற முறையில கிராமத்தை தொழில் மயமாக்கணும், விவசாயத்தை மேம்படுத்தணும் என்ற கான்செப்டே இல்ல. அவங்க அங்கிருந்து இங்க வந்தாங்கன்னா நான் நகரமயமாக்கல் அப்படிங்கிற பேர்ல மேலும் மேலும் அவங்கள நான் வந்து பாதுகாப்பா வைக்கிறேன், பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கொடுக்கறேன், அப்புறம் கரண்ட் இல்லாம தடை இல்லாம மின்சாரம் நான் கொடுக்கறேன் என்று சொல்லிக்கொண்டு நகரமயமாக்கலை உத்தரவாதப்படுத்தும் வகையில் தான் ஸ்மார்ட் சிட்டி என்பது. நகரமயமாக்கலை அதிக அளவுக்கு ஊக்குவிப்பதாக ஸ்மார்ட் சிட்டி இருக்கிறது. ஆமா சார், நகரமயமாக்கலை ஊக்குவிப்பதாக ஸ்மார்ட் சிட்டி பத்தாவது திருச்சிக்கு தான் சொல்றாங்க. அவரு மாறி வரக்கூடிய சூழ்நிலையில் தடுக்கவே முடியாது, தவிர்க்கவே முடியாது என்ற கான்செப்டுக்கு சார் வந்துட்டாரு. வந்து இது தடுக்க முடியாது, அதனால இது பத்தாது, இன்னும் பல நகரங்களுக்கு கொண்டுட்டு போகணும் சொல்றாங்க. எல்லா நகரங்களுக்கும் கொண்டு போங்கன்னு சொல்றோம். பத்தாவது பத்தாவது நினைக்கிறீங்களா? இல்ல சார், பத்தும் பத்தாதுங்கிறது இல்ல. ஒண்ணு இருக்கிறதுல நீங்க ஸ்மார்ட் சிட்டி ஆக்கணும், ரெண்டு இனிமேலுக்கு கிராமத்துல இருந்து நகரத்தை நோக்கி வருவதை தடுக்க வேண்டுமானா கிராமத்தை நீ முதல்ல எக்யூப் ஆக்கணும். முதல்ல எக்யூப் ஆக்க வேண்டியது கிராமங்கள், கிராமம் தான் ஃபர்ஸ்ட். நகரங்கள் இல்லையா, நகரங்கள் இல்லையா, அதை எக்யூப் ஆக்கிக்கிட்டே நீ வந்த நகரத்தை ஒழுங்குபடுத்துறதுக்குள்ள நடவடிக்கை, அதாவது ஸ்மார்ட் சிட்டி பண்ணுங்க. சரி, நீங்க அதை விட்டு கண்டுகாமையே விட்டுட்டு ஸ்மார்ட் சிட்டி பண்றேன் ஸ்மார்ட் சிட்டி பண்றேன் என்ன கணக்காது? சரி, இப்பவும் உலகமயமாக்கலில் இந்திய முதலாளிகளுக்கு உதவும் வகையிலான ஒரு வகையான ஏற்பாடு தான் அது. அதுதான் ஒரு வகையான ஏற்பாடு. ஆமா, பின்ன என்ன பண்ண, முதலீட்டாளர்கள் அங்கிருந்து வர்றாங்க சார். நீங்க ஹுண்டாய் கம்பெனில இருந்து எல்லா கம்பெனியும் புறநகர்ல பர்மிஷன் கொடுக்கறாங்க. இங்க நகரங்களை மேம்படுத்தி தான அவங்களும் லாபம் சம்பாதிக்கிறாங்க. இல்ல இல்ல, நீங்க நகரங்களை அவங்க தொழில் நடத்துறாங்க சார். நீங்க அவங்க நகரங்களை மேம்படுத்துறீங்கன்னா மோடி மாதிரி இப்ப சொல்றீங்க. அவருதான் சொல்லுவார், நான் முதலீடு ரொம்ப தேவை, அதனால முதலீட்டாளரை கூப்பிட்டு வரேன், முதலீட்டாளரை கூப்பிட்டு வரேன் அப்படிங்கிறார் சார். முதலீட்டாளர்கள் அவங்க பிசினஸ் மேன் சார், தேசத்தை முன்னு கொண்டு வரது அவங்க வேலை இல்ல. நீங்க ஒரு சர்வே ஒண்ணு வந்தது, கான்பரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி சிஐஐ, அவங்க கூட அதை அப்செக்ட் பண்ணி நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க, பாத்திருப்பீங்க நீங்க. இந்தியாவில் எந்த முதலாளி சார் சொந்த பணத்தை போட்டு கம்பெனி நடத்துறாங்க, இண்டஸ்ட்ரீஸ் நடத்துறாங்க, பிசினஸ் நடத்துறாங்க? டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல 10-20% தான் ஓன் மணி, மீதி உள்ள 80% பணம் பப்ளிக் பொதுமக்கள் பணத்துல இயங்கக்கூடிய நேஷனலைஸ்டு பேங்க்களுடைய பணம். நீங்க முதலீடு இன்னும் அவங்களே கொண்டு வந்து கொட்ட மாதிரி பேசுறீங்க. மோடி இங்க இருந்து வட்டி கொடுக்குறாங்க, எல்லா முதலாளி கொடுக்குறாங்களா? எல்லா வட்டியும் கொடுக்குறாங்களா? கொடுக்கணும். 513,000 crore இப்ப ஜெட்லி தாக்கல் பண்ண பட்ஜெட்ல எம்ப்ளாயர் வாங்கின கடனை அவங்க கட்ட வேண்டிய வட்டிய சாஃப்ட் லோன் ஆக்கிறது, தள்ளுபடி பண்ணதெல்லாம் பண்ணார். ஹோல் டேட்டாஸ் அண்ட் டீடைல் அவரே பார்லிமெண்ட்ல சப்மிட் பண்ணிருக்காரு. நீங்க இந்த அரசு என்பது கார்பரேட்டுகளுக்காக செயல்படக்கூடிய அரசு, அது பிஜேபியா இருக்கட்டும் யூபிஏ 1 and 2 இருக்கட்டும். சரி, தொடர்ந்து பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். ஸ்மார்ட் சிட்டிகள் யாருக்காக உருவாக்கப்படுகின்றன? நகரமயம் தடுக்கப்பட வேண்டுமா, மேலும் மேம்படுத்தப்பட வேண்டுமா? கிராமங்களை மேம்படுத்துவது எப்படி? அங்கு எப்படி விவசாயத்தையும் தொழில்துறையையும் அதிக அளவுக்கு உருவாக்க முடியும்? இதை எப்படி தொடர்ந்து பேசுவோம் பாருங்கள்.